குட் ஆஃப்டர்நூன் சில்ட்ரன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அறிவியல் பாடத்தில் விசைன்ற பாடம், சரியா? இப்போ காலையில் எழுந்திரிச்சு என்னென்ன செய்கிறீங்க நீங்கள்? காலையில் எழுந்திருப்பீங்க, டீ குடிப்பீங்க, அப்புறம் என்ன செய்வீங்க, சாப்பிடுவீங்க, அப்புறம் விளையாடுவீங்க, ஹோம்ஒர்க் இருந்தால் செய்வீங்க. அதாவது ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டே இருக்கோம், சரியா? இதில் நம்ம விசைன் படிக்கிறதுல என்ன வந்திருக்கு? அதாவது நம்ம என்ன செய்வோம், ஒரு பொருளை அம்மா சொல்லியிருப்பாங்க, ஏய் அதை அந்த குடத்தை எடுத்துகிட்டு வாடா, அப்போ அந்த இடத்துலேருந்து நீங்கள் தூக்கிட்டு வந்திருப்பீங்க, சரியா? உடனே கழுவுன பாத்திரத்தை எடுத்து கவுத்துவி, அப்போ அதோடய உருவத்தை என்ன செஞ்சுருப்பீங்க, மாற்றிருப்பீங்க, சரியா? அப்போ ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதையோ இல்லை அதை வடிவமைப்பத்தை வந்து மாற்றுறதையோ நம்ம என்ன செஞ்சுருப்போம், கவுத்தி இருக்கிறத நிமித்தி வச்சுருப்போம், எதுனாலும் செஞ்சுருப்போம், சரியா? இது என்னது, இதெல்லாம் வந்து ஒரு இயக்கம் தான், டெய்லி இது நம்ம வாழ்க்கையில் வந்து தினமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது நம்ம இயக்கம்னு தெரியாமல் நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், சரியா? இப்போ நான் காலையில் எழுந்திரிக்கிறேன், காலையில் எழுந்திரிக்கிறேன், நான் எழுந்திரிச்சவொடனே எல்லோரும் என்ன செய்வாங்க, டீ குடிப்பாங்க. அதுக்காண்டி நான் என்ன செய்கிறேன், பாலை காய்ச்சிறேன், டீ போடுறேன், சர்க்கரையை கலக்கிறேன், எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்குறேன், சரியா? அப்போ இது ஒரு செயல், சரியா? தேவையான இலக்கை அடைவதற்காக செய்யப்படும் செயல் ஒவ்வொன்றுமே ஒரு நிகழ்வுமே எனது செயல். அதான் என்னோட தேவை என்னது, டீ போட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறது. அப்போ நான் செஞ்சு முடிச்சிட்டேன், என்ன இலக்கு வந்து டீ போட்டு கொடுக்குறது. தேவையான இலக்கை எட்டுவதற்காக செய்யப்படப்படும் ஒவ்வொரு நிகழ்வும் செயல், சரியா? இப்போ படத்தை பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள், சரியா? இந்த படத்தை பாரு, இவர் என்னம்மா செய்கிறாரு, இந்த விளையாட்டு பேர் வந்து ஹாக்கி. இந்த விளையாட்டு பேர் என்னது, ஹாக்கி. இவன் என்ன செய்கிறாரு, கோலில் கொண்டு போய் அங்கே கோல் போடணுன்றதுக்காண்டி இந்த பந்தை அடிக்கிறாரு. அப்போ இவரோட அடைவு என்னது, கோல் போய் போடணுன்றது தான். எனது அடைவு என்னது, கோல் போய் போடணும். இங்கே என்ன செய்கிறான் பாரு, இந்த தம்பி என்ன செய்கிறான், மிதிவண்டி அழுத்திட்டு போகிறான். எதுக்கு, அவன் போய் சேர வேண்டிய இடக்கை அடைகிறதுக்காண்டி சேர்றான், சரியா? அப்போ இங்கே இரண்டு நிகழ்வுகள் நடக்குது. ஒன்று என்ன செய்கிறாங்க, ஹாக்கி மட்டையை வச்சு பந்து அடிக்கிறாங்க. இன்னொன்று என்ன செய்கிறாங்க, சைக்கிளை மிதிச்சுட்டு போகிறாங்க, சரியா? இப்போ இதில் என்னென்ன செயல் நடைபெறுதுமா, பந்து அடிக்கிறது நடைபெறுது, இன்னொன்று வந்து மிதிவண்டி ஓட்டுதல். சரி, இதில் என்னென்ன செயல்கள் நடைபெறுது, செயல் வந்து அடித்தல். இதில் என்ன செய்கிறாரு, பந்து அடிக்கிறாரு. இங்கே என்ன செய்கிறாங்க, சைக்கிளை மிதிக்கிறாங்க, சரியா? கவனிமா, இங்கே ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருளை வந்து ஓரிடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளணும், சரியா? அந்த பொருளை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ள போகிறேன். அதுதான் எனது இயக்கம். அதாவது நான் என்ன செஞ்சுருப்பேன், நிப்பாட்டி வச்சுருப்பேன், அதை படிக்க வைக்கலாம், இல்லை இங்கே இருக்கிறத அங்கே தள்ளி வைக்கலாம், இங்கே இருக்கிறத இங்கே எழுதிட்டு வரலாம். அதாவது ஒரு பொருளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு, இல்லாது ஒரு திசையிலிருந்து மற்றொரு திசைக்கு, அதோட அமைப்பையோ இல்லை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்த்துறது தான் எனது இயக்கம். எனது இயக்கம் ஒரு பொருளை ஓரிடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தும் செயல் எனது இயக்கம், சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது விசை. என்ன பார்க்க போகிறோம், விசை. இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு பொருளை நகர்த்தணும். ஒன்று, நான் அந்த பொருளை என்ன செய்யணும், தள்ளணும் இல்லாட்டி இழுக்கணும், சரியா? ஒரு பொருளை நகர்த்துவதற்காக இழுத்தல் அல்லது தள்ளுதல், எப்படி இழுத்தல் அல்லது தள்ளுதல் போன்ற செயல்கள் நடைபெறுது இல்லையா? ஒன்று, அந்த டேபிளை பிடிச்சி இழுக்கிறேன், இல்லாட்டி இங்கேருந்து பொருளை நகர்த்தணும்னு அங்கே தள்ளுறேன். அப்போ ஒரு பொருளை நகர்த்துவதற்காக இழுத்தல் அல்லது தள்ளுதல் செயல் நடைபெறும்போது அதை தான் என்ன செய்கிறோம், விசைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த புக்கு வந்து இன்னுக்குள்ளே வச்சுருந்து போன்னு சொன்னால் போயிருமா, போகாது. நான் என்ன செய்யணும், இப்படி தள்ளிவிடணும். அங்கே இருக்க டேபிளை வான்னு சொன்னால் வந்துடாது, நான் என்ன செய்யணும், இழுக்கணும். அந்த இழுக்கிறதுக்காண்டி நான் செய்கிறேன் பாதியா செயல், என்ன செய்கிறேன், பிடிச்சி இழுக்கிறேன் இல்லையா, அதுதான் எனது விசை, அதுதான் எனது விசை, சரியா? ஒரு பொருளோட இடத்தை நகர்த்த, அல்லது ஒரு பொருள் ஓடிக்கிட்டுருக்கு, வண்டி போயிட்டுருக்கு, தம்பி குழந்தை என்ன செய்கிறான், வண்டி விளையாண்டுட்டுருக்கான், அதை நிப்பாட்டுறதுக்காண்டி என்ன செய்கிற, கையை வச்சு நிப்பாட்டுற. அப்போ ஓடும் பொருளை நிகர்த்துறதுக்கு
இன்னொன்று என்ன செய்கிறது, உருவத்தினை மாற்றுவதற்கு. எனக்கு வந்து இந்த பொருள் வந்து இப்படி இருந்தால் பிடிக்கல, எனக்கு இப்படி தான், அப்போ உருவத்தையும் மாற்றி அமைக்கிறோம். அதற்காக செய்யப்படும் பொருள் சரியா, ஒரு பொருளை நகர்த்தவோ அல்லது ஓடும் பொருளை நிறுத்தவோ அல்லது உருவத்தினை மாற்றி அமைக்கவோ செய்வதற்கு செய்யப்படும் செயல் தான் என்னது, விசை. சரியா கவனிமா, விசைன்றது எந்த ஒரு இரண்டு பொருள்களுக்கு இடையே தான் நடைபெறுது. சரியா, இப்போ நான் அதாவது விசையானது இரண்டு பொருள்களுக்கு, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பொருள்களால் என்னது நடக்கிறது. இன்னொன்று, விசை இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு பொருளை நகர்த்த முடியாது. இப்போ பாருமா, இங்கே பாரு, இங்கே என்ன விசையில் எதுக்கு ரெண்டு பொருள்ன்றாங்க, கால் பந்து, காலும் இருக்கணும் பந்தும் இருக்கணும், அப்போனா தான் காலில் வச்சு எத்தி விடுறப்ப என்ன செய்ய முடியும், பந்து போகும். சரிங்களா, பந்து போகும். அடுத்து என்ன செய்கிறாங்க, தள்ளு வண்டியில் பிடிச்சி தள்ளணும். அப்போ இந்த பொண்ணு இருக்கிற தள்ளு வண்டி இருக்குது. அப்போ இரண்டு பொருள்களுக்கு இட தான் விசை நடைபெறுது. அடுத்து இங்கே என்ன செய்கிறான் இந்த பையன், இந்த பையன் என்ன செய்கிறான், கிணத்துல நீர் இறைக்கிறான். அப்போ என்ன வேணும், வாளி வேணும், கயிறு வேணும், இந்த பையன் வேணும், அப்போ மூணு வேணுக்கும். அப்போ இரண்டு பொருள்களுக்கிடையே தான் அது என்ன செய்யுது, விசை நடைபெறுகிறது. இவன் வந்து தண்ணி வந்து ஊற்றுனா ஊற்றுமா, ஊற்ற முடியாது. அப்போ விசையை கொடுக்கணும், என்ன செய்யணும், இந்த கயிறை உள்ளே விடணும், அப்புறம் தண்ணி நிறைஞ்சவனே அதை இழுக்கிறதுக்கு விசை கொடுக்கணும். விசை கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும், வேலை நடைபெறும். சரிங்களா, அடுத்து இந்த விசையை என்ன செய்யலாம், இரண்டு வகையாக பிரிக்கலாம். என்ன வகை, அதாவது விசையில் வந்து ரெண்டு இருக்குது, அதாவது ஒன்று தள்ளுதல், அடுத்து வந்து என்னது, இழுத்தல். சரியா, தள்ளுதல் அதாவது ஒரு பொருள் நகர்ற திசையிலேயே, நான் இப்போ போய்கிட்டே இருக்கேன், நான் போயிட்டுருக்க திசையிலேயே போகணும்னா பின்னாடி இருந்து என்ன செய்யணும், ஒருத்தவங்க தள்ளி விடணும். சரியா, அதாவது ஒரு பொருளானது நகர்கின்ற திசையிலேயே செல்லுவது தள்ளுதல். ஒரு பொருளானது நகர்கின்ற திசையிலேயே தள்ளுதல், நகர்கின்ற திசையிலேயே செல்லுதல் எனது தள்ளுதல் எனப்படும். இங்கே பாரு, இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த வண்டி இந்த பக்கம் நகருது, கவனிமா இங்கே பாரு, வீல் சேரில் என்ன செய்கிறாங்க, வண்டியை வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த திசையில் தான் போயிட்டுருக்கு, அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. இங்கே இது பணக்கட்டை விளையாடுறோம் இல்லையா, நொங்கு கிடைக்கிறதுல அந்த கட்டையை வச்சு செஞ்சவங்களும் வண்டி செஞ்சு, அப்போ அந்த பையனும் என்ன செய்கிறான், தள்ளிக்கிட்டே தான் போகிறான். அடுத்து இங்கே பாரு, கார் நின்றுச்சு, என்ன செய்கிறாங்க, அது போகிற பாதையிலே தான் தள்ளுறாங்க, அதனால தான் என்னது தள்ளு விசை. ஒரு பொருளானது அது நகர்கின்ற திசையிலேயே செய்யும் செயல் வந்து என்னது, தள்ளுதல். சரியா, இப்போ கவனிமா, அடுத்து இழுத்தல். சரியா, அடுத்து என்னது, இழுத்தல். கவனி, ஒரு பொருளின் நிலையை மாற்றுவது இயக்கம், அதாவது ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு நகற்றுவது தான் என்னது, இயக்கம். விசைனா என்ன, ஒரு பொருளை வந்து அதோடய இடத்தை மாற்ற இல்லாத்து வடிவத்தை மாற்ற, வடிவத்தை மாற்றுறதுக்காண்டி செய்யக்கூடிய இழுத்தல் அல்லது தள்ளுதல் செயல் தான் என்னது, விசை. விசையில் வந்து என்னென்ன செயல்கள் இருக்கும்னா, ஒன்று இழுத்தல் இருக்கும், இல்லாட்டி தள்ளுதல். ஃபஸ்ட்டு தள்ளுதல் பார்ப்போமா, தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்கள். சரியா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், தள்ளுதல்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். தள்ளுதல்னால் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு, எப்படி ஒரு பொருள் நகரக்கூடிய திசையிலேயே சென்று செல்வதற்கு அதுக்கு பேர் என்னது, தள்ளுதல். ஒரு பொருள் நகரக்கூடிய திசையிலேயே செயல்பட்டால், விசை செயல்பட்டால் அது தள்ளுதல். நான் போயிட்டுருக்கேன், இப்படி தான் போயிட்டுருக்கேன், இப்படி போகிறப்ப என்னை வந்து நான் இப்படி திருப்பி இப்படி போகிறேன்னு அதே பாதையிலே போகிறேன்னா எப்போ நினச்சிருக்காங்க, பின்னாடி என்னையே யாரோ தள்ளியிருக்காங்க. சரியா, அப்போ அதாவது ஒரு பொருள் நகரக்கூடிய திசையிலேயே விசை செயல்பட்டால் அது என்னது, இது நகர்ந்துட்டு இருக்காங்க, இந்த திசையில் தான் நகர்ந்துட்டு இருக்காங்க, அதே திசையிலே நம்ம போகணும்னா அதுக்கு என்ன செய்யணும், தள்ள தான் செய்யணும். இவங்க என்ன செய்கிறாங்க பாரு, என்ன செய்கிறாங்க, அந்த வண்டியை வீல் சக்கரத்தை வந்து தள்ளிட்டு போகிறாங்க. அடுத்து இவன் என்ன செய்கிறான், பணம் கொட்டை இருக்கும்லே அந்த வண்டியை வந்து தள்ளிட்டு போகிறான். அடுத்து இங்கே என்ன செய்கிறாங்க, காரை தள்ளுறாங்க. இது எல்லாமே ஒரு பொருள் நகரக்கூடிய திசையிலேயே, அவங்க எந்த திசையில் போயிட்டுருக்காங்களோ அந்த திசையிலே போகிறதுக்காண்டி செய்கிறது தான் என்னது, தள்ளுதல். அடுத்து பாரு, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாரு, என்ன செய்கிறாங்க,
வண்டியை இழுத்துட்டு போகிறாங்க. இங்கேயும் என்ன செய்கிறான், இவன் அந்த ராக்கை இழுக்கிறான், இவன் இங்கே அந்த பெட்டியை இழுக்கிறான். அப்போ என்ன செய்கிறாங்க, அதாவது நகர்ற திசை வந்து இப்படி போயிட்டுருக்கு, அது என்ன செஞ்சுருக்கு, நகர்ந்து அப்படி போயிட்டுருக்கு. நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு தேவைங்கிறதுக்காண்டி இந்த பக்கம். அப்போ நகர்ற திசைக்கு, நகரும் திசைக்கு எதிர் திசையில் விசை செயல்பட்டால் சரியா, அப்போ இழுத்தலை, அது ஆக்சுவலாக அது எந்த பக்கம் போயிட்டுருக்கு, இப்படியே போயிட்டுருக்கு, நமக்கு அங்கே போக வேண்டியதில்லை, எதிர்த்தாப்பில் வரணும். அப்படின்னா என்ன செய்வோம், பொருள் போயிட்டுனா இப்படி எழுப்போம். அப்போ ஒரு பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் விசை செயல்பட்டால் அது என்னது, இழுத்தல். பார்க்குறீங்களா, இது என்ன செய்கிறாங்க, இழுத்துட்டு போகிறாங்க. இதே என்ன செய்கிறாங்க, இழுக்கிறாங்க. இழுக்கணும், இழுத்தல்னா என்னது, ஒரு பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் விசை செயல்பட்டால் இழுத்தல். ஒரு பொருள் நகரக்கூடிய திசையில் விசை செயல்பட்டால் அதே திசையிலே போகுதுலே, அது என்னது, தள்ளுதல். சரிங்களாப்பா. இப்போ இந்த படத்தை பாருங்க, இந்த படத்தை பாருங்க, இதில் இயக்கம் இருக்குது பாரு. எந்தெந்த படங்களில் இயக்கம் இருக்கோ அதுக்கு ரைட்டு போடணும். பார்ப்போமா, இதில் இயக்கம் இருக்கா, இருக்குது. என்ன செய்கிறாங்க, இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே என்ன இருக்குது, சேரு, ஏதாவது இயங்குதா, இல்லை, அதாவது இடத்துலையே தான் இருக்குது. அப்போ இங்கே என்னது, தவறு போடணும். இங்கே என்ன செய்கிறாங்க, குதிரை வண்டியை, குதிரை வண்டியை இழுக்குது. அப்போ இயக்கம் இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும், ரைட்டு. இங்கே தம்பி என்ன செய்கிறான், தூங்குகிறான். அப்போ இங்கே இயக்கம் இருக்கா, இல்லை, நடக்கலை. அப்போ இதுக்கு என்ன போடணும், தவறு. இங்கே இந்த பையன் என்னம்மா செய்கிறான், பாரு என்ன செய்கிறான், தம்பி என்ன செய்கிறான், கையை கழுவுறான். அப்போ அதில் வந்து இயக்கம் நடைபெறுது. அப்போ இதுக்கு என்ன செய்யணும், ரைட்டு போடணும். சரியா. அடுத்து இங்கே பாருங்க, இப்போ இங்கே இதில் கேட்குறாங்க, தள்ளுதல் செயல் நடைபெறுதா இல்லை இழுத்தல் செயல். மிதி வண்டியை இயக்குதல், இயக்குறதுக்கு என்ன செய்கிறோம், அழுத்துதல். இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாரு, இழுத்தல் தள்ளுதல், எது நடக்குது, தள்ளுறோம், அந்த மேலே இருக்கிறத கீழே நோக்கி தள்ளுறோம். அப்போ இங்கே என்ன நடைபெறுது, தள்ளுதல். அந்த மிதியை போட்டு அமுக்குறோம் இல்லையா, அப்போ என்ன செய்கிறோம், தள்ளுறோம். தள்ளுறப்ப தான் அது என்ன செய்யுது, பின்னாடி கூடி வந்து நகருது. அப்போ இதுக்கு வந்து என்ன வரும், மிதி வண்டியை இயக்குதலுக்கு என்ன வரும், தள்ளுதல் வரும். மேஜையை உன்னை நோக்கி இழுத்தல், இழுக்கிறேன், அதுக்கு என்னது, இழுத்தல். சரியா. நாற்காலியை இழுத்தல், இழுத்தல் வந்தாலே இழுத்தல் தான். மகிழுந்தை தள்ளுதல், மகிழுந்துனா என்னது, காரு, காரை தள்ளுறது. அப்போ இதில் என்னது, தள்ளுதல் தான் நடைபெறுது. அடுத்து ஜன்னலை திறத்தல், ஜன்னலை என்ன செய்கிறோம், இப்படி திறக்கிறோம். அப்போ என்ன செய்கிறோம், இழுத்து தான் திறக்கிறோம். அப்போ இங்கே ஜன்னலை திறத்தலுக்கு இங்கே என்ன வரும், இழுத்தல். சரியா. அடுத்து பாரு, ரப்பர் சுருளை இழுத்தல், இழுக்கிறது. இங்கே இழுத்தல் வந்ததுனால நீ இழுத்தல் போடுற. அடுத்து ஷூவின் நாடாவை கலற்றுதல், ஷூ நாடாவை கலட்டினா என்ன செய்வோம், அப்படியே உருவுவோம், உருவுறதுக்கு என்ன செய்வோம், இழுப்போம். அப்போ ஷூவின் நாடாவை கலற்றுதலுக்கு என்ன வரும், இழுத்தல். சரியாமா. இந்த மாதிரி தள்ளுதல் இழுத்தல் செயல்கள் நடைபெறுகிறது. விசை வந்து என்ன செய்யுது, நகரும் பொருளின் திசையை மாற்றுகிறது. விசை என்ன செய்யுது, நகரும் பொருளின் திசையை மாற்றுகிறது. அதை எப்படின்னு பார்க்கலாமா, இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டிங்களா. இந்த பையன் என்ன செய்கிறான், இப்படி அடிக்கிறான், எப்படி இந்த திசையில் அடிக்கிறான். அவன் அடிக்கிற என்ன செய்கிறான், அவன் இப்படி போகிறத அவன் அடித்து இந்த பக்கம் திருப்புறான். அப்போ என்ன செய்யுது, அந்த திசையை, ஒரு நகரோட பொருளோட திசையை மாட்டிட்டான். மாட்டிட்டனா அவன் எப்படி அடிக்கிறான், அவன் என்ன செய்கிறான், எப்படி அடிக்கிறான், அவன் என்ன செய்கிறான். அப்போ பந்து அப்படி போகுது, பந்து அப்படி போகிறப்ப அவன் அடித்தவனே என்ன செய்யுது, இந்த பக்கம் வருது. அப்போ இப்படி போகிற திசையை அவன் என்ன செஞ்சிட்டான், இப்படி மாற்றிட்டான் இல்லையா, மாற்றிருக்கான் பாருங்க, மாற்றிட்டானா, சரி. அடுத்து பாரு, வேகத்தை மாற்றுகிறது. என்னது வேகத்தை மாற்றுகிறது, இங்கே பாரு, வேகத்தை மாற்றுகிறது. இப்போ நீ என்ன செஞ்சிட்ருக்க, ஸ்லோவாக போயிட்டுருக்க, மெதுவாக போயிட்டுருக்க. நீ என்ன செய்கிற, அடுத்து இது அழுத்தி மிதிக்கிற, அழுத்தி மிதிக்கிறப்ப என்ன ஆயிரும், விசை அதிகமாக கொடுக்குறப்ப இந்த சைக்கிள் வந்து வேகமாக போகும். சைக்கிள் என்ன செய்யும், வேகமாக போகும். சரியா. அப்போ வேகத்தை மாற்றுகிறது. விசை என்னெல்லாம் செய்யுது, நகர் பொருளை திசையை மாற்றுறது. எப்படி திசையை மாற்றுறது, இந்த பாரு, இப்படி திசையை மாற்றிடுச்சு. அடுத்து என்ன செய்யுது, வேகத்தை மாற்றுகிறது. மெதுவாக போனால்
என்ன செய்யலாம், அழுத்துறப்ப வேகமாக போகலாம், இல்லை பிரேக்கை பிடிச்சோம்னா என்ன செய்யலாம், நின்றலாம். சரிங்களா, வேகத்தை மாற்றுகிறது. நகரும் பொருளை நிறுத்துகிறது. எங்கே நகரும் பொருளை நிறுத்துது? இவன் விளையாண்டுட்ருக்கான், விளையாடுற பாதையில் தம்பி என்ன செய்கிறான், கையை வச்சவொடனே என்ன செஞ்சிருச்சு, நகரும் பொருள் நின்றுச்சு. அப்போ விசை கொடுக்குறப்ப என்ன செய்யுது, நகரும் பொருள் நின்றுது. அடுத்து அடுத்து பாருங்கள், பொருளின் அந்த இங்கே பாரு, கோல் போட வேகமாக வந்த கோலில் வந்து கோல் கீப்பர் என்ன செஞ்சிட்டாரு, பிடிச்சி என்ன செஞ்சிட்டாரு, நிப்பாட்டிட்டாரு, உள்ளே விடலை. அப்போ நகரும் பொருளை என்ன செஞ்சாச்சு, நிப்பாட்டியாச்சு. அதுக்கடுத்து உருவத்தை மாற்றுகிறது. எப்படி உருவத்தை மாற்றுகிறது? இவர் என்ன செய்கிறாரு, அந்த பிளாஸ்டிக் பைப்பை நல்லா பாரு, பிளாஸ்டிக் பைப்பை என்ன செய்கிறாரு, கையில் போட்டு நசுக்கிட்டார். நசுக்கினவுடனே என்னாச்சு பாரு, நசுக்கினவுடனே அது அடையாளமே தெரியாமல் போயிடுச்சு இல்லையா. எதனால, அந்த கையில் வந்து அப்படியே நசுக்கி விசையை கொடுத்ததுனால அது என்ன செஞ்சிருச்சு, உருவத்தை மாற்றுகிறது. அதாவது விசை நகரும் பொருளின் திசையை மாற்றுகிறது. எப்படி மாற்றுது பாரு, நகரும் பொருளின் திசையை மாற்றுகிறது. நகரும் பொருளின் திசையை மாற்றுகிறது. அவன் இப்படி அடிக்கிறான், அவன் இப்படி அடிக்கிறான், அது திருப்பி அவன் எதிர்த்து செயல அடிக்கிறான். அப்போ அதனால் திசை மாறிடுச்சு. அடுத்து வேகத்தை மாற்றுகிறது. அழுத்துறப்ப வேகம் கூடுது, பிரேக்கை பிடிச்சிட்டோம்னா வேகம் நின்றுது. அப்போ வேகம் மாறுது. நகரும் பொருளை நிறுத்துகிறது. எங்கே நிறுத்துது, விசை கொடுத்த உடனே ஓடிட்டுருக்க கார் வந்து நின்றுச்சு. அடுத்து உருவத்தை மாற்றுகிறது. இங்கேயும் ஓடி வந்த பர்ல என்ன செய்து நிறுத்துகிறது. அப்போ இதுக்கு என்ன வந்தோம், நகரும் பொருளை நிறுத்துகிறது, உருவத்தை மாற்றுகிறது. என்ன செய்கிறான், ஒரு பிளாஸ்டிக் டப்பா போட்டு நசுக்கிறப்ப என்ன செய்கிறது, அது பொருள் வந்து மாறிடுது. அப்போ உருவத்தை மாற்றுகிறது. இது எல்லாம் என்னது, விசையின் விளைவுகள். இதெல்லாம் என்னது, விசையின் விளைவுகள். சரியா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பாடத்தில் பார்த்தது விசை. விசைனா என்னது, ஒரு பொருளை நகர்த்த அப்போ அல்லது உருவத்தை மாற்ற அப்பொருளின் மீது தள்ளுதல் அல்லது இழுத்தல் இழுத்தல் போன்ற செயல்கள் செயல்படும்போது விசை உண்டாகிறது. சரியா, விசையோட விளைவுகள் நம்ம பார்த்தோம். என்னது, எதிர் திசையில் செயல்படுகிறது. விசை கொடுத்தவொடனே என்ன செஞ்சு, அந்த பந்து ராக்கெட்டு அங்கிட்டு போயிட்டு திருப்பி வருது எதிர் திசையில். வேகத்தை மாற்றுகிறது. அழுத்துறப்ப வேகம் கூடும், பிரேக்கை பிடிச்சிட்டோம்னா வேகம் நின்றோம். அதுக்கப்புறம் பொருளின் வேகத்தை நிறுத்துகிறது. என்ன செய்யுது, குறுக்க வண்டி ஓடிக்கிட்டு இருக்கப்போ குறுக்க கையை வச்சோடனே வண்டி நின்றுது இல்லையா, அப்போ என்ன செய்யுது, இயக்கத்தை நிறுத்துகிறது. அடுத்து என்ன செய்யுது, ஓடி வர்ற பால அவன் என்ன செஞ்சிட்டான், கோல் கீப்பரில் பிடிச்சிட்டான், அதனால் என்ன செஞ்சிச்சு, இயக்கத்தை நிறுத்துது. இன்னொரு, பொருளின் உருவத்தை மாற்றுகிறது. என்ன செஞ்சான், அந்த பிளாஸ்டிக் டப்பாவை போட்டு பிசுக்குனான். அப்போ அவன் விசையை கொடுக்குறப்ப அது அந்த பாட்டில் என்ன ஆயிடுச்சு, அசிங்கமாயிடுச்சு. சரியா, அப்போ பாரு உடஞ்சி போச்சு. அடுத்து விசையின் வகைகள். விசையின் விசையை வந்து ரெண்டு வகைகளாக பிரிக்கலாம். விசையை வந்து இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று தொடு விசை, இன்னொன்று தொடா விசை. தொடு விசைனா என்னென்னா, அந்த பொருளை தொடுறதுனால நிகழ்வும் விசை என்னது, தொடு விசை. எது தொடு விசை, தொடு விசைனா என்னதுன்னா, ஒரு பொருளை நம்ம தொடுறப்ப என்ன செய்ய போகிறோம், அந்த பொருளில் விசை வந்து செயல்படுது. சரிங்களா, இப்போ தொடு விசை, ஒரு பொருளை தொடுறப்ப அதனால் ஏற்படுற விசை என்னது, தொடு விசை. எது எது தொடு விசை, ஒன்று தசைநார் விசை. என்னது, தசைநார் விசை. தசைநார் விசைன்னு என்னம்மா, நம்ம கையால் நம்ம செய்கிறோம் இல்லையா, நம்ம தசைகளால் செய்கிறது தசைநார் விசை. சரியா, தசைநார் விசை. அடுத்து இயந்திர விசை. மிக்சி ஓடுது இல்லையா, மிக்சி ஓடுறப்ப நம்ம என்ன செய்கிறோம், அந்த பட்டனை அழுத்துறோம், அப்போ இயந்திர விசை. அடுத்து உராய்வு விசை. உராய்வு விசைனா என்னது, ஒரு பொருளோட மற்றொரு ஒரு பொருளோட பரப்பில் இன்னொரு பொருள் உராசுறப்ப ஏற்படுற விசை. இதெல்லாம் என்னது, பொருளை ஒரு பொருள் வந்து தொடுறதுனால ஏற்படுற விசைகள். தசைநார் விசை. இப்போ தசைநார் விசை என்னன்னு பார்க்கலாமா, நம்ம என்ன செய்கிறோம், வண்டி ஓட்டுறோம் இல்லையா, இங்கே பாரு வண்டி ஓட்டுறாங்க, என்ன செய்கிறாங்க, அப்போ நம்ம கால் செயல்படுது, கை செயல்படுது, உடம்பு என்ன செய்யுது, வளையுது. அப்போ நம்ம உடம்பில் உள்ள தசைகள்லாம் சேர்ந்து செயல்படுறதுனால இதை தசைநார் விசைங்கிறோம். இங்கே என்ன செய்கிறான் இந்த பாப்பா, கையை வச்சு பானையை எழுச்சுமா வந்துடுமா, அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து செய்யணும். அப்போ இதெல்லாம் தசைகளினால் செய்யப்படக்கூடிய வேலைகள். அதுக்கடுத்து எந்திர விசை.
சரியா? எந்திர விசைனா என்னது? இப்போ என்ன பொக்லிங் மிஷின் வந்து என்ன செய்யுது? மண்ணை தோண்டுது இல்லையா, மண்ணை தோண்டுது, குழி தோண்டுது, இல்லாட்டி பல கல்லெல்லாம் எடுத்து போடுது. அப்போ அந்த எந்திரத்தை வச்சு செயல்படுத்தக்கூடிய விசை என்னது? இது வந்து எந்திர விசை, மண்வெட்டும் இயந்திரம். அதுக்கப்புறம் இது என்னது? மிக்சி. மிக்சியில் நம்ம என்ன செய்கிறோம்? தேவையான தேங்காயை அரைச்சிக்கிறோம், ஜூஸ் போடுறோம், எல்லாமே செய்கிறோம் இல்லையா. அப்போ எந்திரத்தினால் கொடுக்கப்படும் விசை என்னது? எந்திர விசை. இதெல்லாம் என்னது? தொட்டால் தான் நடக்கும். தசைநார் விசையும் நம்ம அந்த நம்ம உடம்பால் செய்கிறது, நம்ம உடம்பில் உள்ள தசைகளை பயன்படுத்தி செய்கிறது தசைநார் விசை. எந்திரங்களை வச்சு செய்கிறது எந்திர விசை. அடுத்து உராய் விசைனா என்னென்னா, உராய் விசைனா அதாவது ஒரு பொருள் இன்னொரு பொருளோட உரசுறப்ப, ஒரு பொருள் இன்னொரு பொருளோட உரசுறப்ப, இந்த ஒரு நிமிஷம் பாருங்கள், இங்கே பாரு, ஒரு பொருள் இன்னொரு பரப்பு, ஒரு பொருளோட பரப்பில், அதாவது இதில் என்ன செய்யுது? தீக்குச்சி டப்பாவோட பரப்பில் இந்த தீக்குச்சியோட இது பரப்பு உரசுறப்ப என்ன செய்யுது? தீ வருது இல்லையா. ஒரு பொருளின் பரப்பு மற்றொரு பொருளின் பரப்பை தொடும் பொழுது ஏற்படும் விசை என்னது? உராய் விசை. அப்போ இதனால் என்ன செய்யுது? தீ வருது. இது என்னது? உராய் விசை. அடுத்து இது என்னது? சிக்குமுக்கி கல். இதை வச்சு என்ன செய்வாங்க? தீயை உருவாக்குவாங்க. அடுத்து என்னது? இது என்னது? சறுக்கு விளையாட்டு. சறுக்கு விளையாட்டில் என்ன செய்கிறோம் நம்ம? இது அந்த அந்த சறுக்கில் ஏறி வந்து உட்காந்தவொடனே என்ன செஞ்சிடும்? அது வழுக்கு தரையில் இருக்கிறதுனால டகார்னு வழுக்கி விழுந்துடுறோம், சரியா? அடுத்து இது என்னது? நகரும் மகிழுந்து. நகரும் மகிழுந்துனா என்னது? பிரேக்கை விட்டவொடனே என்ன செஞ்சிடும்? பிரேக்கை விட்டவொடனே நகர்ந்துடும். பிரேக்கை பிடிச்சிட்டோம்னா நின்றும் இல்லையா. இதெல்லாம் என்னது? உராய்வு விசை. அந்த பரப்பை தொடுது. எதோட பரப்பு? குச்சியோட பரப்பு, தீப்பிடியோட பரப்பை தொடுது. சிக்கிமிக்கி கல்லையும் அப்படி தான். இதில் வந்து என்னது? சறுக்கு விளையாட்டு பரப்பும் இந்த பையனோட உடம்பும். இங்கே என்ன செய்யுது? பிரேக்கு அந்த டயர் தரையும் அந்த டயரும், அந்த டயரும் அந்த தரையும் உரசுறப்ப நின்றுது. அந்த பிரேக்கை எடுத்து விட்டோம்னா நகருது, சரியா? அப்போ இதெல்லாம் என்னது? உராய்வு விசை. அடுத்து தொடா விசை. தொடா விசைனா என்ன? தொட்டா தானே விசை வரும். தொடாத விசைனா என்ன? நம்ம தொடாமலேயே நடக்கிற விசை என்னது? தொடா விசை. அதுக்கு ரெண்டு விசையை சொல்லலாம். ஒன்று வந்து புவியீர்ப்பு விசை, இன்னொன்று காந்த விசை. புவியீர்ப்பு விசை, காந்த விசை. இதை நம்ம தொடணும்னு அவசியமே இல்லை. புவி ஈர்ப்பு, புவியீர்ப்பு விசை. அதுக்கடுத்து காந்த விசை. புவியீர்ப்பு விசைனா என்ன? இந்த பூமிக்கு வந்து எல்லா பொருட்களையும் தன்னை நோக்கி இழுத்துக்கிற விசை தான் என்னது? புவியீர்ப்பு விசை. அதாவது இப்போ பழம் பழுத்துருச்சுன்னா மேல் நோக்கியா பழுக்குது? மேல் நோக்கியா போகுது? இல்லை, கீழ் நோக்கி. ஏன்னா புவி என்ன செய்யுது? அது வந்து புவிக்கிட்ட ஒரு சக்தி, ஈர்ப்பு சக்தி இருக்குது. இந்த பூமிக்கு என்ன சக்தி இருக்குது? ஈர்ப்பு சக்தி இருக்குது. அதனால் என்ன செய்யுது? கீழே வந்து விழுகுது, சரி? அதான் என்னது? புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசைக்கு பார்ப்போமா? இங்கே பாரு, மரங்கள் பழுத்தவுடனே என்ன செஞ்சிருது? இங்கே பாருங்கள், மரங்கள் பழுத்தவுடனே கீழே விழுந்துருது இல்லையா. இதுக்கு காரணம் என்னது? புவியின் ஈர்ப்பு விசை. என்னது? புவியின் ஈர்ப்பு விசை. என்ன செய்யுது? பொருட்களை புவி வந்து தன்னை நோக்கி இழுக்குது. அதை தான் என்னது? புவியீர்ப்பு விசை. அதுக்கடுத்து காந்த விசை. காந்த விசைனா என்னது? இப்போ நீ காந்தத்தை எடுத்து மண்ணுக்கிட்ட இது காந்தத்தையும் இரும்பையும் நீ கொண்டு வந்தேன்னா, நீ தொடவே வேணாம், பக்கத்தில் வச்சுட்டேன்னா அந்த காந்தம் என்ன செஞ்சிடும்? நீ இப்போ வந்து இங்கே பாரு, சரியா? காந்தத்துக்கு வந்து அதாவது காந்தமும் இரும்பையும் பக்கத்தில் வச்சுட்டேன்னு வச்சுக்க, நீ தொடவே வேணாம். அந்த காந்தம் வந்து அது இரும்பணும் ஒன்று, இரும்பு வந்து அந்த காந்தத்தை தூக்கி தன்னாலே நகர்ந்துடும். அப்போ இது ரெண்டுமே என்னது? தொடாவிசை. இது ரெண்டும் என்னது? தொடாவிசை. தொடுவிசைனா ஒரு பொருளை தொடுறதுனால ஏற்படுற விசை தொடுவிசை. தொடாவிசைனா பொருட்கள் தொடாமலேயே ஏற்படுகின்ற விசை தொடாவிசை. தொடுவிசைக்கு எடுத்துக்காட்டு தசைநார் விசை, என்னது? சைக்கிள் ஓட்டுதல், மண்பானை செய்தல், படம் வரைதல். அது எந்திர விசைனா என்னது? பொக்லிங் மிஷின் வந்து மண்ணை தோன்றுறது, இல்லை மிக்சியில் அரைக்கிறது, இல்லாட்டி வேறு என்ன செய்கிறது? மின்விசிறி ஓடுறது,
சரியா? அடுத்து உராய் விசை. உராய் விசைனா என்னது? சறுக்கி விழுகிறது. ஒரு பொருளோட ஒரு பொருளின் பரப்பு மற்ற பொருளின் பரப்புடன் தொடும்போது ஏற்படுகிற விசை எனது உராய்வு விசை. அதுக்கடுத்து தொடா விசை என்பது பொருட்கள் தொடாமலே ஏற்படக்கூடிய விசை, தொடா விசை. புவியீர்ப்பு விசை, காந்த விசை. புவியீர்ப்பு விசைனா புவிக்கு வந்து எப்பயுமே எந்த பொருளையும் தன்னை நோக்கி ஈர்த்து கொள்ளும் தன்மை உண்டு, அதுதான் புவியீர்ப்பு விசை. காந்த விசை என்ன? காந்த விசை என்னன்னா காந்தம் வந்து இரும்பு போன்ற பொருட்களை தன்னை நோக்கி இழுத்து கொள்ளும், சரியா? அதுதான் காந்த விசை, சரிங்களா? இப்போ இந்த படத்தை பாருங்கள். இந்த பையன் என்ன செய்கிறான் பாரு, என்ன செய்கிறான் இந்த பையன், பாலை எத்துறான். அப்போ இதுக்கு என்ன விசை வருது? தசைநார் விசை. என்னது? தசைநார் விசை. இது என்னது? கரண்ட் சுற்றுன பட்டவனே என்ன செய்யுது? ஃபேன் ஓடுறதுலே. அப்போ என்னது? எந்திர விசை. இலை உதிருது, உதிர்ந்து இல்லையா? உதிர்ந்த என்னது? புவி ஈர்ப்பு விசை. ஏன்னா புவிக்கு வந்து தன்னை நோக்கி இழுத்துக்கொள்ளும் தன்மை உண்டு. அதுக்கடுத்து பாரு என்ன செய்யுது, காந்தம் அந்த இரும்புகளையெல்லாம் இழுத்துக்குது. இது என்னது? காந்த விசை. அப்போ இதுக்கு என்ன போடணும்? தசைநார் விசை. இது வந்து எந்திர விசை, இது வந்து புவியீர்ப்பு விசை, இது வந்து அடுத்து இது என்னது? காந்த விசை, சரியாம்மா? அடுத்து பாருங்கள், தசைநார் விசை செயல்படும் படங்களுக்கு ரைட் போடணும்னு சொல்லியிருக்காங்க. தசைநார் விசைன்னா என்னது? நம்ம உடம்புல இருக்க எந்த பகுதியை வச்சு செய்கிற வேலைகள் தான் தசைநார் விசைனால் செய்யணும். எது இது நம்ம செய்கிறோமா? அப்போ என்ன செய்யலாம்? இதுக்கு ரைட் போடலாம். இதுக்கு ரைட் போடலாமா? போடக்கூடாது. ஏன்? இது புவியீர்ப்பு விசை. அதுக்கடுத்து இந்த பையன் தம்பி என்ன செய்கிறான், சைக்கிள் ஓட்டுறான். என்ன செய்கிறான்? கையையும் காலையும் பயன்படுத்துகிறான். அப்போ அது தசைநார் விசை. அடுத்து இங்கே பாரு, இந்த பையன் என்ன செய்கிறான், சோபாவில் உட்காந்துருக்கான். இது என்ன விசை? உட்காந்துருக்குறது என்னது? கையை காலை மடக்கி உட்காந்துருக்குறது தசைநார் விசை. அடுத்து இவர் என்ன சொல்கிறாரு, பழுத்துக்குறாரு. பழுத்துக்குறப்ப தன்னோட கை உடம்பு எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாரு. அது என்னது? இது எல்லாமே ஒன்றை தவிர்த்து இது மட்டும்தான் என்னது? புவியீர்ப்பு விசை. இது எல்லாமே தசைநார் விசையினால் செயல்படக்கூடிய செயல்படும், சரியா? இங்கே பாரு பார்த்தியா, தசைநார் விசை, புவியீர்ப்பு விசை, தசைநார் விசை, புவியீர்ப்பு விசை, தசைநார் விசை, சாரி, தசைநார் விசை, தசைநார் விசை, சரியாம்மா? வண்டி இழுத்தல். வண்டி இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன செயல்கள்? இழுத்தல், தள்ளுதல், உராய்வு செயல்கள் என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரியா? அப்போ வண்டி இழுக்கிறது என்பது இழுத்தல் செயல், மரக்கட்டையை இழுத்தல் இழுத்தல் செயல், சரியா? அதுக்கப்புறம் இப்போ இல்லைவா, சறுக்குதல் என்னது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, உராய்வு விசை. என்னது? உராய்வு விசை. கால்பந்து உதைத்தல். கால்பந்து உதைத்தல் என்ன செய்கிறோம்? தள்ளுறோம், வந்த தள்ளுறோம். அப்போ அது வந்து தள்ளுதல். பட்டம் விடுதலுக்கு என்ன செய்கிறோம்? அந்த நூலை இழுக்கணும், இழுக்கிறோம் இல்லையா? அப்போ அது இழுத்தல் செய்யும். மிதிவண்டி ஏற்றுதல் என்னது? மிதிவண்டி ஏற்றுதல் தள்ளுதல். என்ன செய்கிறோம்? கீழ் நோக்கி தள்ளுறோம், சரியா? அடுத்து பாரு சாய்ந்தாடி. சாய்ந்தாடிக்கு என்னது? உராய்வு விசை. மண்ணில் விளையாடுதலும் என்னது? உராய்வு விசை, சரியாம்மா? இந்தந்த இடத்துல கரெக்டாக தழுதல் செயல்கள்லாம் எழுதணும், அதை வந்து அதோட இடத்துல எழுதணும், சரியா? செய்யலாமா?